மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நாளும் உங்களுக்கு ஏதாவது படம் எதுவும் அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த வாரம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு முன்னோருடைய சொத்துக்கு இருக்குது பட் இது வரைக்கும் கிடைக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் கிடைப்பதற்கான சோர்சஸ் இருக்குது. முன்னோருடைய சொத்துக்கள் மட்டுமல்ல, உங்களுக்கு கணவன் அல்லது மனைவி ரெண்டு பேரில் யாராக்கா ஓரளவுக்கு பண வரவு வர வேண்டியது இருந்தாலும் இந்த வாரம் வரும். இதுக்கு எதுக்குமே வாய்ப்புகள் இல்லை எங்களுக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஏதாவது பென்ஷன் பணம் அல்லது பிஎஃப் பணம், ஏதாவது அரியர்ஸ் பணங்கள் அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள், எல்லாத்துக்கு மேலே டிவிடெண்ட் பணம் எதுவும் வராமல் இருந்தால் இந்த வாரம் வந்துடும். ஆக இது எதுவுமே இல்லைன்னா கூட உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி, அதாவது எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு இருக்குது. யாருக்கெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சம்பாத்தியங்கள் இருக்குது. ரொம்ப நல்ல குடும்பத்தில் சுபகாரியங்கள் எதுவும் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு. ஏன்னா இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஆடி கடைசி ஆவணி முதல் வாரமாகவும் அமையுது. அப்படி இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு. நீங்களும் ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய தொழில் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். உங்களுடைய ப்ரொஃபஷனுக்குரிய நிலைகள் பரவாயில்ல. ஒரு பக்கம் வேலையை பற்றிய பயம் என்பது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக வேலை இல்லாமல் வேலை கண்டிப்பாக உண்டு. நீங்கள் எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் இந்த வேலையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் அவசரம் அவசியம் இருந்தாலே கடன் வாங்காதீங்க. பின்னாடி பெரிய லெவலில் நம்ம வட்டி கட்ட வேண்டிய ஒரு காலகட்டத்தை உருவாக்கும். உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். ரொம்ப நாளாக உங்களுக்கு எதுவும் அஃபயர் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், ஒருவேளை உங்களுடைய லவ் பிரேக்கப் ஆயிருந்தால் ரீயூனியன் ஆவதற்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த வாரம் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் இறையூரில் இன்னும் கொஞ்சம் கூட்டுங்க. முழு முதற்கடவுள் விநாயகரையும் முருகனையும் தரிசனம் பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும்.